गुरुर्ब्रह्म गुरुर्विष्णो गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात्परब्रह्म दस्मै गुरवे नमः गुरवे सर्वलोकाणां पिशजे पवरोहिणां निदये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः नमः पार्वतीपतये हरहर महादेवदन्नाहाडुडय शिवमे भोट्रि எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றி வேல் முருகனுக்கரக ரோகரா நேயர்களுக்கு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிவில் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேசியர் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ரொம்ப விசேஷகரமாக இருந்திருக்கு அதாவது இந்த குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய இந்த ஜோதிடம் இருக்குது பார்த்திங்களா அதாவது நீங்களே ரூலிங் அந்த பிளானட்டை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரொம்ப விசேஷகரமாக இருக்குது அதே மாதிரி பெரியவர்களுக்கு அந்த சார்ட் நம்ம அனுப்பிச்சி வச்சுருந்தோம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனில் வாட்ஸ்அப் பண்ண வாழ்க்க போகிறோம் அந்த அனுப்பிச்சி வச்சு அத்தனை பேரும் அவங்க பிறந்த வருடம் அந்த உண்டான பலாபலன்களை ரொம்ப அழகாக பார்த்தாங்க இந்த மாதிரி நம்மளுடைய நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பிரத்யேகமான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துன்னு இருக்கோம் சரி இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் எப்போவுமே ஒவ்வொரு சமயம் நமக்குள்ள ஒரு கலக்கங்கள் ஒவ்வொரு சமயம் நம்மளுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு சுவாமி ரூமுக்கு போங்க விலைக்கேற்றுங்க உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க லேசாக பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து கேசவா நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமியை நினச்சி அந்த தீர்த்தத்தை உட்கொள்ளுங்கள் நம்மளுக்கு கையில் அழுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம சோப்பு போட்டு கழுவிடலாம் மனசுக்குள்ளே ஏதேனும் கவலை இருந்ததுன்னா இந்த கவலையை போக்குறதுக்கு சுவாமியினுடைய நாமம் சுவாமியினுடைய பிரசாதம் அதுதான் அந்த தீர்த்தமாக நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி தியானம் அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கலக்கத்தை போக்கிடும் மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி பிள்ளையாருக்கு உகந்த விசேஷகரமான பூஜை செய்யக்கூடிய திதி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா சதுர்த்தி இந்த சதுர்த்தி திதி தான் வளர்பிரையில் சுக்ல சதுர்த்தியாகவும் தேய்பிரையில் சங்கடஹார சதுர்த்தியாகவும் நம்ம வந்து கோயில்களில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறோம் இல்லையா சரி இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பிள்ளையார் பட்டியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானுடைய பேர் என்ன ரொம்ப விசேஷகரமான அந்த பிள்ளையார் அவருடைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இந்த ஸ்டோரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பகவான் ரஜினி சொன்ன ஒரு அற்புதமான ஸ்டோரி அதாவது நம்மளுடைய மனதை பற்றியும் நம்மளுக்குள்ள ஆழ்ந்த சிந்தனையை பற்றியும் சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்டோரி ஒரு மரம் வெட்டக்கூடியவர் அதே மாதிரி இந்த காடுகளில் எல்லாம் வெட்டக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு மரத்துக்கடியில் ஒரு சுவாமிஜி உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு தியானம் பண்ணுறத பார்க்குற அவர் நேராக விட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமி நமஸ்காரம் உங்களை நான் பார்த்தேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் லைஃப்பில் இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்படியே நான் போயின்னு இருக்கேன் என் வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார் உனக்கு வந்து நீ ஒரு பெரிய முட்டாள் நீ வந்து உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாராம் என்ன சார் இப்படி சொல்கிறேன் சுவாமி எனக்கு எல்லாமே தெரியுமே நான் எப்போது தானே இருக்கேன் சரி வேறு என்ன சொல்லுங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளி குகை இருக்குது அந்த வெள்ளி குகை இந்த இடத்துல இருக்குது அதை விட்டுட்டு நீ வந்து இப்படியெல்லாம் இருக்கீ கஷ்டம் கஷ்டம் டெய்லி சொல்லிட்டு இருக்கீ அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா எனது வெள்ளி குகை இருக்கா எனக்கு தெரியாமல் இந்த காட்டில் என்ன இருக்குது அப்படின்றார் போய் பாரு அப்படின்னு சொன்னால் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாரு அந்த இடத்துல பார்த்தா வெள்ளி குகை அப்படி வெள்ளி குகையை பார்த்தோன்னா ஆமாம் வெள்ளி குகைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கிறார் விற்கிறார் கொஞ்சம் நல்லா வசதி டெய்லி வந்துட்டு இருந்தவர் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை காட்டுக்கு வர ஆரம்பித்தார் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை காட்டுக்கு வர ஆரம்பிச்சி திருப்பி சுவாமிகிட்ட பார்க்க சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வெள்ளி குகை கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் நான் பெரிய ஆளாக விரும்புகிறேன் பெரிய ஆளாகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்பட்டுட்டு இப்படி இருந்தேன் முந்தையெல்லாம் ரெகுலராக காட்டுக்கு வருவேன் இப்போ வந்து வாரத்துக்கு ஒருக்கா வந்தால் போதும்னு சொன்னாரான் அப்போ அந்த திருப்பி அந்த குருஜி சொன்னாரான் அப்பா நீ இன்னும் பெரிய முட்டாளுனாராம் என்னது இன்னொரு முட்டாளா என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்னா இந்த இடத்துல தங்க குகை இருக்குது சுவாமி போய் சொல்கிறார் இந்த காட்டை பற்றி எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஆனால் பொய் சொல்கிற எதுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் சார் அதையும் பார்க்க போமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறார் அந்த தங்க குகையை பார்க்கும்போது தங்க குகை இருந்தது தங்கங்கள் நிறையா கிடச்சிது நிறையா தங்கங்கள் சம்பாதிச்சார் முதல்ல டெய்லி வந்துட்டு இருந்தப்போ வாரத்துக்கு ஒருக்கா வரார் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கா வர ஆரம்பித்தார் போய் சுவாமிகிட்ட போய் தங்க மூட்டையை கொண்டு வச்சு சுவாமி பெரிய பணக்காரனாகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் என் வாழ்க்கையில் திருப்திகரமாக இருந்துன்னு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்னொரு துக்கம் இருக்குன்னு உன்ன சொல்கிறார் அப்படியா நீ இன்னும் முட்டால் தான இன்னும் இன்னும் முட்டாளா இன்ன சாமி வெள்ளி இருக்கு நெல் எடுத்த தங்கம் சந்தோஷம் இனிமேல் என்ன முட்டு இன்னும் உன்னோடய ஆசைகள் இருக்கு ஆமா சாமி ஆசை இருக்குது அந்த பக்கம் போனால் ஒரு வைர கொகை இருக்குன்னு இவர் கண்டிப்பாக போய் சொல்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு சரி எதுக்கும் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் பார்க்குற உண்மையாக வைரக்கும் நிறைய ரத்தனங்கள் எடுத்தார் வந்தார் சுவாமி உங்கள் வார்த்தைக்கு நான் அடிமையாயிட்டேன் திருப்பி திருப்பி முட்டாள் சொல்லி விண்ணணும் சந்தோஷப்படுறேன் ஏன் வெள்ளி தங்கம் வைரம் இன்னும் என்ன வர போகிறோமோ சந்தோஷப்படுறேன்னார் உடனே சாமி பார்த்தார் ஓ அப்படியா போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் முதல்ல வாரம் அதுக்கப்புறம் முதல்ல தினம் வந்துட்டு இருந்தார் அப்புறம் வாரம் அதுக்கப்புறம் மாசமாக மாதிரி தான் ஆறு மாதத்துக்கு ஒருக்க வர ஆரம்பித்தார் இன்னும் நிறையா பணக்காரன்னார் நேராக வந்தார் சாமி என்கிட்ட எல்லாமே இருக்குது பணம் இருக்குது எல்லாமே இருக்கு ஆனால் பழைய நிம்மதி முட்டை என்கிட்ட இல்லை என்னமோ தெரில எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னார் நீ பெரிய முட்டால்ன்னார் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நேராக நான் சொல்கிற இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போனோன்னா உனக்கு இந்த நிம்மதி கிடைக்குன்னு இவர் சொன்ன இடம் வந்து ரொம்ப தூரமாக ஃபஸ்ட்டு வெள்ளி கோயையை தாண்டி தங்க கோகையை தாண்டி திருப்பி வைர கோயையை தாண்டி ரொம்ப தூரம் போனாராம் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பாப்பா நம்மளால் முடியல கொஞ்ச நேரம் உட்காருவோம் கண்ணை மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கண்ணை முடினாராம் தியானம் பண்ணாரான் உள்ளே போனாராம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனாரான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனாராம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து உள்ளே போனாராம் ரொம்ப பேர் இன்பத்தை கண்டாராம் பேர் சந்தோஷத்தை கண்டாராம் நேராக மலையிலேருந்து திரும்பி வந்தால் சாமி எனக்கு அப்படிப்பட்ட பேர் இன்பமே வேண்டாம் எனக்குள்ளேயே இருந்துட்டுருக்கு எதுக்கு போய் அந்த மலையில் தேடணும் அப்படின்னு சொன்னாரான் இப்போ நீ பெரிய புத்திசாலின்னு சொன்னாராம் இப்போ பாருங்கள் இதுதான் உண்மையும் கூட நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா டெய்லி கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருப்போம் கொஞ்சம் நமக்கு எல்லா காரியம் நடந்துருதுன்னா கோயிலுக்கு போகிறத விட்டுடுவோம் இல்லை நம்ம சரியான வழிபாடை பண்ணியிருந்தோம் கொஞ்சம் எல்லாம் நடந்துருந்தால் வழிபாடே விட்டுடுவோம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த பேர் இதில் தான் இருக்குது இதில் தான் இருக்குதுன்னு நம்ம இருக்கோம் அப்படி இல்லை உனக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத அற்புதமாக இந்த கதையை உணர்த்து இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க உறுப்பினர்கள் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபிரவர்ஷம் சித்திரை மாதம் பதினாறாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு கேட்டை இன்றைய திதி திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைக்கி பாவேந்தர் பாரதிதாசருடைய பிறந்த நாள் இன்றைய நாள் சுபமுகூர்த்த நாளாகவும் இருந்துருக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப உகந்தது ஆக மனசில் குழப்பங்கள் இருக்கிறவாள்னா குரு பகவானை மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது குருவாக வந்து அனுகிரகம் பண்ணுவார் பரமேஸ்வரர் அந்த பரமேஸ்வரரை மகேஸ்வரன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைய தினத்துக்குண்டான நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற புது யுகம் ராசிபால் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்களை பிரத்யேகமாக இதோ பார்க்க போஷராசி என்பர்களை மேன்மை பெறத்துக்குண்டான நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் அனுகூலியமாக இருக்கும் இருப்பினும் நம்மளுடைய நாள் நட்சத்திரம் பார்த்து எல்லா காரியத்தையும் பண்ணிக்கணும் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த முழுசாக கேட்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள்லாம் நடக்கும் நல்ல விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷராசி என்பது ரிஷபராசினியர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாய் தந்தையர் மூலமான சில காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும் முடியாது அப்படின்னு கவலைப்பட்ட விஷயங்கள்லாம் முடிந்து முடியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் கோயில் அர்ச்சகராக யோகா யோகாசிரியராக இருந்துருக்கிறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற பண வரவுகள் கூடியவர் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நில வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களில் வைராக்கியம் என்பது இருக்கலாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ செய்வேங்கிறத தவிர்த்துக்கிறது பெற்றவா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குருவின் வழியில் சென்றால் வெற்றிகள் தேடி வருங்கிற வார்த்தைகள் உண்மைதான் இன்றைய தினத்தில் சில காரியங்களில் விட்டு கொடுப்பது தப்பே கிடையாது பெருமுயற்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு நல்ல செய்திகள் குழந்தை வரம் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பரமேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே நல்ல நல்ல வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிற புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் மியூசிஷியனாக இருந்துகிட்டு அதுமாதிரி அதை படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சில பிரயாணங்கள்லாம் தவிர்க்க நேரிடும் சரி இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற விஷயம் நல்லதுக்கு தான் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கலைன்னு சொன்னால் சரி இன்றைக்கி நடக்கலை இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும்ன்ற எண்ணத்தோட வெற்றியை காத்துட்ருங்க நிச்சயம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க சிம்மராசி என்பர்களே ஒரு சில காரியங்களில் இறக்கப்பட்டு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவசரப்பட்டு பண்ணிடுறது தவிர்த்துக்கிறது நல்லது இதனால் நல்லதா கெட்டதா இதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு ஒன்றுக்கு நூறு முறை பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பொருள் வீடுமனை வாகனங்கள் அல்லது அதற்குண்டான சேமிப்புகள்லாம் எடுத்து சேமித்து வைப்பேன் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதும் நம்ம இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகளுக்கும் பெரிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நிச்சயம் வெற்றி பெறும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசு என்பர்களே நல்ல நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு என்றைக்குமே வெற்றி தரக்கூடியதாக இருந்துகின்றிருக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில சில விஷயங்களில் மன சங்கடப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைச்சி அதிலிருந்து சில மாற்றங்கள் மனசில் இருக்கும் சரி இது இப்படி தான் நம்ம தான் மனசை தேர்த்திக்கணும்னு சொல்லிவிட்டு சில காரியத்தை நீங்கள் தேர்த்திப்பீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் பண வரவுகள் கூடியவர் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க கன்னிராசி உண்டான இன்றைய தினம் வழிபாடு துலாராசி நேயர்களே எப்போவுமே இன்னொருத்தரை பகச்சிக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது பணத்துக்காக வேண்டியோ சில விஷயத்துக்காக வேண்டியோ கோவப்பட்டு பேசணும்னா அந்த காரியங்கள் அவங்க மனசில் போய் அப்படியே நின்றுடும் ஆக இது எப்போவுமே தவிர்த்துக்காக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாள் விடாத உழைப்பே என்றைக்குமே வெற்றியை தரும் நம்ம நல்லது நினைச்சா நிச்சயம் நல்லது வரும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் தெய்வாதீனமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடியை நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனசில் இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் போகும் கவலைப்பட வேண்டாம் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் பிளேயராக இருந்துருப்பா சாம்பியன்ஷிப்புக்காக விளையாடின்னு இருக்கிறவா அதேமாதிரி ஜிம் ட்ரைனராக இருந்துருக்கோம் யோகா ஆசிரியராக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்தா ஃபினான்ஷியல் சம்பந்தமாக அதாவது பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்க படித்தவங்க ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு தேடுறவர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு அனுகூலியமாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சிகராஜ் என்பவர்களே லாபங்கள் கூடக்கூடிய நல்ல நாள் ஒரு விஷயத்துக்காக மன சங்கடப்பட்ட காரியங்களுக்கு உங்களுக்கு அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல வார்த்தைகள் என்றைக்குமே நீங்கள் விரும்புவீங்க பாசிட்டிவான எனர்ஜி விரும்பு அதை சுற்றி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கோயில் காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து வைச்ச விஷயங்கள்லாம் பின் அதை வேண்டுதலை செலுத்தி மன திருப்தியோடு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உதாரணமாக திருமண காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் அந்த திருமண காரியங்களுக்காக நீங்கள் தான் வேண்டியிருந்தல் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் நாட்கள் கழித்து நம்ம பண்ணலாம் சுவாமிகிட்டு வந்து முடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டி அந்த காரியங்கள்லாம் பண்ணுவீங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு தனுர்ராசு என்பர்களே மனசில் ஏற்பட்ட சங்கடங்கள் தொல்லைகள்லாம் போகும் நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் இன்றைக்கி நடைபெறல நாளைக்கு எப்பவுமே நடைபெறாதுன்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது நிச்சயமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல காரியங்களை இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க சொந்த பந்தங்களுக்கு எதுவும் ஒரு நல்ல விஷயம்னா உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்கும் அவளுக்கு ஏதோ ஒன்று மனசங்கடம் ஏதோ ஒன்று கஷ்டம் அப்படின்னா அது நம்ம உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஒரு சில காரியங்கள் சின்னதை விளையாண்டது பேசுனது அதே மாதிரி சின்னதில் இருந்த விஷயங்கள்லாம் சே இப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா நான் படித்த காலகட்டத்தில் இப்படி படித்தேன் அப்படிலாம் நிறையா விஷயங்கள்லாம் யோசிப்பேல் உழைப்பு உழைப்புக்கேற்ற முன்னேற்றங்கள் உண்டு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று பல வர்ண நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மகாராஸ் என்பர்களே நிறையா காரியங்களில் பார்த்திங்கன்னா யதார்த்த அசதிகள் இருக்கும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள் தொடர்ந்து தான் தப்பே கிடையாது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சின்ன சின்ன பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது மன நிம்மதியோட ஒரு காரியம் இருந்ததுன்னா அதை நிச்சயமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம் என்னமோ எனக்கு குழப்பம் இருக்குன்னா நிச்சயமாக அதை தொடவே தொடாதீங்க ஏன்னா உங்கள் மனசில் பட்ட எல்லா காரியங்களும் உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்கும் உங்கள் கூட இருக்கிறவா அதுமாதிரி ரொம்ப தெரிஞ்சவாளுக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கழக்கங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும் கவலைப்படாதீங்க இறைவன் இருக்கார் எல்லா காரியத்தையும் வெற்றி பெற்று விடுவார் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் பூர்ணமான வெற்றிகள் உண்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க கும்பராசி என்பர்களை வெற்றி கீர்த்தி மாற்றங்கள் உண்டு எதிர்பார்த்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டெல்லாம் மனக்குழப்பங்கள்லாம் தீரக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இது நடக்காது அப்படின்னு இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்துட்டுருக்கவா மற்றவாளுக்கு உண்டான உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசி அன்பர்கள் மீனராசினியர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் மனசில் இருந்தக்கூடிய கழக்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப நாளாக சில தொழில்களை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பேன் அந்த தொழில்களை நான் வந்து இனிமேல் மேம்படுத்தணும் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணணும் சரி இது தடங்களாச்சா இதை விட ஆல்டர்னேட்டிவ் என்ன இது தடங்களாச்சா இது காட்டலட்டிவ் என்ன அப்படிங்கிறத யோசித்து செயல்படுவீங்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும் இது வேண்டாம் இதை விட்டுடணும் அப்படின்னு நினச்சிருந்த விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது தெய்வ அனுகிரகம் தெய்வ காரியங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிகள் கொண்டாண்டான பலா பலன்களை பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவலுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வைதிக வாஸ்துவில் உகந்த ஒரு அற்புதமான விஷயம் நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டோம்னா சில நான் ஏற்கனவே பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ரொம்ப பயம் இருந்துகிட்ருக்குவா இந்த வீட்டில் வந்து துர்சக்தி உள்ளே வரப்படாதுன்னு நினச்சின்னு இருக்குவா வெயில் வாசலில் ரெண்டு அக்ஷதையை வச்சு ஓம் பைரவாயனமாக பைரவாயணமாக பதினாறு தடவை சொல்லி அந்த அக்ஷதையை போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இன்றைக்கி அதே மாதிரி ஒரு அற்புதமான பூஜையை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது திருமலை திருப்பதியில் பார்த்துட்டேன்னா முன்னாடி ரெண்டு துவாரபாலகர் அதாவது சுவாமியின் உன்னால் துவாரபாலகர் யார் இருப்பான்னா ஜயா விஜயான் இருப்பாள் இந்த ஜெயா விஜயா யார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஹிரண்ய கசுபு ஹிரண்யக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பிறவிலையும் ராவணா கும்பகர்ணாங்கிற ஒரு பிறவிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு பிறவிகளும் எடுத்தவங்க இந்த அசுரர்கள் பார்த்துட்டேன்னா கடைசியில் தபஸ் இருந்து சுவாமியிட்ட அந்த துவாரபாலகராக ஆயிருக்காங்க காளியினுடைய புத்திரர் அப்படின்னு கூட சொல்லக்கூடியதாக இருக்குது ஆக இந்த ஜயா விஜயா இந்த ஜெயா விஜயா பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் தபஸ் இருந்து இவங்க வந்து ஷாபங்கள் பட்டு ஒவ்வொரு இடங்கள்லேயும் பெருமாளுடைய அவதாரம் எடுத்து அதில் பெருமாள் வந்து அவங்கள சம்ஹாரணம் பண்ணி திருப்பியும் தன்னைக்கிட்ட ஆக்கர்ஷணம் படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு கதை தான் இந்த ஜெயா விஜயான்னு சொல்லக்கூடியது சரி அப்புறம் கடைசியில் பார்த்துட்டேன்னா அந்த தபஸில் இருந்து அவங்க வந்து பெருமாள்கிட்டையே ஐக்கியமாகக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நம்ம திருமலை திருப்பதியில் நம்ம பார்த்துருப்போம் ஜெயா விஜயான்னு இருப்போம் அந்த மாதிரி சுவாமியினுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த ரெண்டு துவாரபாலகர்கள் முந்தைய ஒவ்வொரு யுகத்திலையும் அறக்கர்களாகவும் அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அசுரர்களாக இருந்து சில விஷயங்கள் செய்து அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னா சுவாமிகிட்ட அனுகிரகம் பெற்று துவாரபாலகராக மாறியிருக்காங்க இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த துவாரபாலகருடைய பூர்ணமான அனுமதி தேவை இன்னொன்று பார்த்துட்டேன்னா கெட்ட எனர்ஜிகள் இருக்கும்போது இந்த துவார பாலகர்கள் தான் அந்த கெட்ட எனர்ஜியை வந்து வெளியில் தள்ளி விட்டுருவா அதாவது உள்ளே விடமாட்டான்னு சொல்லுவாள் நீங்கள் கோயிலில் கூட அஷ்ட பலி இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க முடியும் அஷ்ட பீடங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்த்துருக்க முடியும் அந்த மாதிரி இதே போல் உங்கள் வீட்டுக்குள்ளே கெட்ட விஷயங்கள் உள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு தெய்வீகத்தன்மை உள்ளே இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வைதிக வாஸ்து பிரகாரம் அக்ஷதை எடுத்துக்கோங்க வீட்டினுடைய வலது பக்கம் அதாவது ஜயா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அந்த துவார பாலகரை மனசில் நினச்சிட்டு அந்த இடத்துல அக்ஷதையை போடுங்க அடுத்தது பார்த்துட்டேன்னா இந்த பக்கம் விஜயா அப்படின்னு சொல்லி அந்த துவார பாலகரை நினச்சி முன்னாடி போடுங்க திருப்பியும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அந்த ரெண்டு சொட்டு தீர்த்தம் பஞ்சபாத்திரத்துன்னு ரெண்டு சொட்டு தீர்த்தம் விட்டு ஜெயா விஜயா அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க துவார பாலகரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டுக்குண்டான பாதுகாப்பு வீட்டில் கெட்ட விஷயங்கள் நுழையாமல் இருக்கிறதுக்காக நல்லா வேண்டு வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வச்சு பெருமாளை நினச்சி வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போங்க இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து கெட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து பாசிட்டிவான எனர்ஜி கூட ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த துவாலபாரர்களுடைய தன்மை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி கொடுத்து பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வரும் நம்ம வீடு என்பது ஒரு பெரிய கோவில் இல்லையா நமக்கு நமக்கு பெரிய கோயில் என்னென்னா நம்ம வீடு தான் அந்த வீட்டில் பாசிட்டிவான காரியங்கள் நடக்கிறதுக்காகவும் கோயிலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வீடையும் கோயிலாக பாவித்து நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது பெரிய பலன்கள் கூடி வரும் இன்றைய ஆன்மீகத்தவள் தாந்திரிய பாசத்தை நீங்கள் வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விட ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா நன்றி